வணக்கம் நண்பா, இன்றைக்கி ஹைஃபை மானோட BW200 இந்த நெக் பேண்டு தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். நெக் பேண்ட் வாங்குகிற ஐடியாவில் இருந்தீங்கன்னா அடுத்த 2 வாரம் ஃபுல்லாக நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள். எக்கச்சக்கமான நெக் பேண்ட் நான் வாங்கி வச்சுருக்கிறேன், உங்களுக்கு நிறைய ஐடியா கிடைக்கும். அதாவது ஃபுல்லாக வாட்ச் பண்ணும்போது தான் அதில் இருக்கக்கூடிய பாசிட்டிவான விஷயமும் நெகட்டிவான விஷயமும் உங்களுக்கு தெரிய வரும். ஸோ இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்முடைய தமிழ் டெக்னிக்கல் குருஜி சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணாதவங்களாக இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைங்கிற பட்டன் கொடுத்துருப்பாங்க, அதையும் அழுத்திக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் டேப் பண்ணி ஆள் கொடுக்கும்போது நான் எப்பப்போ உங்களுக்கு புதிய கேட்ஜெட்டோட அப்டேட்ஸ் கொடுக்கும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இனி வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம இதோட அன்பாக்சிங் பார்த்துடலாம். உங்களுக்கு பாக்ஸை பிரித்து காமிக்கிறேன். பாக்ஸை பிரிக்கும்போது சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு சார்ஜிங் கேபிள் தந்திருக்காங்க, யூசர் மேனுவல், வாரண்டி கார்டு, இதை தவிர 2 பேர் ஆஃப் இயர்டிப்ஸ் தந்திருக்காங்க, அதுக்கப்புறமா நெக் பேண்ட். இவ்வளோ தான் உங்களுக்கு அன்பாக்சிங்கில் வரும். அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க, இனி நெக் பேண்ட் எந்த மாதிரி இருக்குங்கிறத பாருங்கள். இது ஒரு மேக்னெட்டிக் டைப் நெக் பேண்ட் தான், உங்களுக்கு புரிகிற மாதிரி டெமோவே பண்ணி காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இது ஒட்டுறதை பார்க்கும்போது உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். அதாவது இதில் இருக்கக்கூடிய பாசிட்டிவான விஷயம்னு பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு பாசிட்டிவான விஷயம். இதுக்கப்புறமாட்டு ஒயரோட குவாலிட்டி உங்களுக்கு ஆவரேஜாக தான் இருக்குது. அப்புறம் கீழே அதாவது ரிமோட் கண்ட்ரோல் அந்த ஏரியாவில் வந்துட்டிங்கன்னா கண்ட்ரோல்ஸ் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க, யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக கொடுத்துருக்காங்க. டிசைனை வந்து அடி வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பேட்டரி இருக்கக்கூடிய பகுதியிலையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பாசிட்டிவான விஷயங்கள். ஒயர் மட்டும் இதில் நெகட்டிவாக எனக்கு தோணுது. இதுக்கப்புறமாட்டு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 10 மீட்டர் வரைக்கும் தாராளமாக பாட்டு கேட்கலாம், உங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் வராதுன்னு சொல்லியிருக்காங்க. கம்யூனிகேஷனில் பிரச்சனை வராதுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே நேரத்தில் ப்ளூடூத் விஷயனை பற்றி அவங்க மென்ஷன் பண்ணலை. அதே மாதிரி இதில் மல்டி டிவைஸ் சப்போர்ட் அந்த கான்செப்டை கொண்டு வந்திருக்காங்க. அப்போது என்னுடைய கசிங் எந்த மாதிரி இருக்குன்னா இதில் ப்ளூடூத் விஷன் 5.0 பயன்படுத்தினால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு இருக்கும். ஏன்னா மல்டி டிவைஸ் சப்போர்ட் மீன்ஸ் ஒரே டைமில் இந்த நெக் பேண்டை பல டிவைஸ் கூட நீங்கள் பேர் பண்ணிக்கலாம். அப்படின்னா 5.0 ஆர்கிடெக்சரால் மட்டும்தான் அது சாத்தியம். இதுக்கப்புறம் இன்னும் பாசிட்டிவான விஷயங்கள் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். அதாவது 1 இயர் வாரண்டி தந்திருக்காங்க. அப்புறம் மட்டும் அதிக ப்ளேபேக் டைமை கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அதாவது ஒன்ஸ் சார்ஜ் பண்ணிட்டிங்கன்னா நீங்கள் 12 மணி நேரம் வரைக்கும் பாட்டு கேட்கலாம்னு சொல்லியிருக்காங்க. நான் செக் பண்ணுறதுக்காக 7 மணி நேரம் 3 நிமிடம் பாட்டு கேட்டேன். அதுக்கப்புறம் இன்னும் எக்கச்சக்கமான நெக் பேண்ட் இருக்கிறதுனால இவ்வளோ போதும், அதாவது அடுத்த நெக் பேண்டை ரிவ்யூ பண்ணுறதுக்கு டைம் இல்லாதனால இவ்வளோ தான் என்னால் கேட்க முடிஞ்சிச்சு. ஸோ நீங்கள் தாராளமாக 7 மணி நேரம் வரைக்கும் பேக்கப் டைமை எதிர்பார்க்கலாம், அதுக்கு மேலேயும் எதிர்பார்க்கலாம். ஆனால் என்னுடைய டெஸ்டிங் ரிசல்ட் படி 7 மணி நேரம் 3 நிமிடம் நான் பாட்டு கேட்டேன். இதுக்கப்புறமா இதில் எக்ஸ்ட்ரா பேஸை நீங்கள் உணரலாம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. செக் பண்ணி பார்க்கையில் எக்ஸ்ட்ரா பேஸை என்னால் உணர முடியலை. அதில் பாசிட்டிவாக நான் கண்டுபிடிச்ச விஷயம் என்னென்னா எல்லா பாட்டுமே நல்லா வேலை செய்யுது, பேஸு மட்டும் தனியாக உணர முடியாது, எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது பாட்டு கேட்குறதுக்கு. சில ஹெட்ஃபோனை பொறுத்த மட்டும் உங்களுக்கு பேஸு மட்டும் தனியாக கேட்கும், இல்லை அந்த மாதிரி தனியாக என்னால் உணர முடியலை. ஆனால் ஓவரலாக பாட்டு கேட்கும்போது அந்த பேஸ் மிஸ் ஆகிற ஃபீல் எனக்கு வரல. சில ஹெட்ஃபோனில் பேஸ் மட்டும்தான் அதிகமாக கேட்கும், பாட்டோட தரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப முகத்தனமாக இருக்கும். அப்படி பார்க்கலன்னா இது ஓரளவுக்கு பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது இந்த பட்ஜெட்டுக்கு. இதில் இருக்கக்கூடிய மைக்கை பொறுத்த மட்டும் மைக்கோட குவாலிட்டி நல்லாயிருக்கு, குறை சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை, பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே பண்ணுது. இதுவும் பாசிட்டிவான ஒரு விஷயந்தான். இது நெகட்டிவ் சைடுக்குள்ளாடி போயிடலாம். நெகட்டிவ் சைடுக்குள்ளாடி போனீங்கன்னா உங்களுக்கு IPX4 ரேட்டிங் தந்திருக்காங்க. அதாவது தண்ணிக்குள்ளாடி முக்கினால் நீங்கள் மறந்துட வேண்டியதான், கண்டிப்பாக டேமேஜ் ஆகும். அப்புறம் ஒயரோட குவாலிட்டி உங்களுக்கு ஆவரேஜாக தான் இருக்குது. அதாவது எனக்கு ஒயரோட குவாலிட்டி பரவாயில்ல, எனக்கு பாட்டு கேட்குறது நல்லா இருக்கணும் அப்படி விரும்பி வாங்கினீங்கன்னா ஓகே, அதுக்கு பரவாயில்ல. இப்போ தாறுமாறாக நீங்கள் ரஃபாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த நெக் பேண்ட் செட் ஆகாது, அதையும் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு பாசிட்டிவ் சைடும் நான் சொல்லிட்டேன், நெகட்டிவ் சைடும் சொல்லிட்டேன். இதுக்கப்புறமா வேணுமா வேண்டாமாங்கிறது உங்கள் முடிவு தான். அதாவது பாட்டு கேட்குறது நல்லா இருக்கணும், டிபேஸை மட்டும் தனியாக இதில் உணர முடியாது, அதை பார்த்துக்கோங்க. எல்லாமே ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது, பாட்டு கேட்குறதுக்கு ஓகே, இந்த பட்ஜெட்டுக்கு பரவாயில்ல, நல்லாயிருக்கு. இதுக்கப்புறம் இதில் இன்னொரு விஷயம் இருக்குது, பைலிங் வந்து கீழே கொடுக்குறேன். அமேசானில் போய் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஒரு 200 ரூபாய் ஜாஸ்தியாக போட்டிருக்காங்க. இன்னொரு சைட் நான் போட்டிருக்கேன் ஹெட்ஃபோன்ஸ் ஒன்றில், அதில் போனீங்கன்னா இதை விட உங்களுக்கு ஒரு 200 ரூபா கம்மியாக போட்டிருக்காங்க. பார்த்துக்கோங்க, உங்களுக்கு எது வேணுங்கிறது நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. என்ன இருந்துச்சோ அதை ஓப்பனாக சொல்லிட்டேன். இன்னும் எக்கச்சக்கமான நெக் பேண்ட் இருக்குது, இயர்பட் இருக்குது உங்களுக்காக. அதாவது ரேர் பீஸ் எல்லாம் நிறைய எடுத்து வச்சுருக்குறேன். அடுத்த வரக்கூடிய 2 நாட்கள் 2 வாரத்துக்கு உங்களுக்கு நிறைய கண்டென்ட் இருக்குது, நிறைய ஹெட்ஃபோன் நான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன்.
ஸோ ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய அப்டேட் இருக்குது, ஒரு சீக்ரெட் அப்டேட்டும் இருக்குது. அதை பற்றி அதாவது 2 வாரத்துக்குள்ளாடி ஒரு நாள் உங்களுக்கு அது ஸ்பெஷலாக நான் உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவேன். அதுக்காக வெயிட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த மாதிரி கேட்ஜெட்ஸ் வேணுங்கிறத கீழே கமெண்டில் கேட்டிங்கன்னா நிறைய பேர் ஒரே விஷயத்தை கேட்கும்போது கண்டிப்பாக அதை வாங்கி நான் அன்பாக்ஸ் பண்ணுறேன். அதே மாதிரி எந்த மாதிரி டெக் வீடியோஸ் வேணுங்கிறத கேளுங்க. அதாவது இந்த சீக்ரெட் அப்டேட் வந்து நிறைய நாள் ரொம்ப நாளாக நம்முடைய ஃபாலோவர்ஸ் வந்து கேட்ட ஒரு விஷயந்தான். அதாவது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அது சீக்ரெட்டாக இருக்கட்டும். நீங்கள் ஆக்டிவாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இன்னொரு அப்டேட்ஸை சந்திக்கலாம். பாக்கி சப்போர்ட்டிங்.